அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் விஷயமானது ஆங்கில மருத்துவம் எனப்படும் இங்கிலீஷ் மெடிசன் பற்றி. நமக்கு உடம்பு சரியில்லை என்றாலோ, தலைவலி என்றாலோ, பக்கத்தில் உள்ள அலோபதி டாக்டரிடம் போய் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிடுவது சகஜம். ஆனால் ஆங்கில மருத்துவம் என்றால் என்ன? ஆங்கில மருந்துகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? அதனால் பின் விளைவுகள் உண்டா? பக்க விளைவுகள் உண்டா? நீண்ட நாட்கள் சாப்பிட்டால் பாதிப்பு ஏதாவது வருமா? நீண்ட நாட்கள் ஆங்கில மருந்துகளை சாப்பிடலாமா என்ற கேள்விகளுக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியாது. அதனால் ஆங்கில மருத்துவம் பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். அலோபதி மருத்துவம் சாதாரண மக்களால் ஆங்கில மருத்துவம் என அழைக்கப்படுகின்றது. உலக நாடுகள் முழுவதும் பரவலாக பயன்பாட்டில் உள்ள சிகிச்சை முறை இது. கிரேக்க தத்துவ ஞானி ஹிப்போக்ரேட்டஸ் என்பவர்தான் மருத்துவ உலகின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 1891 முன்னர் சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட மருந்துகளால் அதிக அளவில் விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்பட்டன. பால் ஏர்ரிச் என்னும் விஞ்ஞானி பல பரிசோதனைகளையும் ஆராய்ச்சியையும் மேற்கொண்டாள். 1891 பின்னர்தான் மருந்துகள் செயல்படும் முறைகளை கண்டறிய முடிந்தது. ஐரோப்பியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது இந்த மேலை நாட்டு மருத்துவம் இந்தியாவிற்குள் வந்தது. 20ஆம் நூற்றாண்டில் இந்த நவீன மருத்துவம் நன்கு வளர்ச்சி அடைந்தது. இன்று இந்தியாவில் அலோபதி மருத்துவம் முதன்மை மருத்துவமாக திகழ்கிறது. அலோபதி மருத்துவ முறைகள் நோய்க்குறிகள் அகற்றுவதற்காகவும் நோய் காரணிகள் அகற்றுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கில மருத்துவத்தில் நோய் தீர்ப்பதற்காக 3 முறைகள் உள்ளன. அவைகளை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் மெடிசன் அல்லது மெடிக்கல் எனப்படும் மருத்துவ முறை. இந்த முறையில் மருந்துகளை மட்டும் கொடுத்தே நோயாளியை குணப்படுத்துவது. இரண்டாவது சர்ஜரி அல்லது சர்ஜிக்கல் எனப்படும் அறுவை சிகிச்சை முறைகள். இந்த முறையில் நோயாளியின் உடல் பாகங்களை கிழித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை சரி செய்வதோ அல்லது நீக்குவதோ ஆகும். மூன்றாவது பேலியேட்டிவ் எனப்படும் நோய் கடுமை தணிவுக்கான முறைகள். இந்த முறையில் தீர்க்க முடியாத நோய்களை மருந்துகள் மூலமாகவோ அறுவை சிகிச்சை மூலமாகவோ வலியையோ அல்லது நோயின் தீவிரத்தையோ கட்டுப்படுத்துவது ஆகும். மருந்துகளை மட்டுமே உட்கொள்ளும் மெடிசன் எனப்படும் மருத்துவ முறை சிகிச்சையில் உடலமைப்பு முழுவதையும் சார்ந்த மருந்துகள், ஊர் உறுப்பை மட்டும் தாக்கும் மருந்துகள் என்று 2 வகைகளாக தரப்படுகின்றன. இதில் உடல் அமைப்பு முழுவதையும் சார்ந்த மருந்துகள் வாய் வழியாகவும் இரத்த குழாய் வழியாகவும் ஆசனவாய் எனப்படும் குதவாய் வழியாகவும் கொடுக்கப்படுகிறது. உடலமைப்பு முழுவதும் சார்ந்த வகையில் மருந்து கொடுக்கும் போது அது பயணம் செல்லும் வழியில் உள்ள குடல் போன்ற உறுப்புகளையும் அதனை கையாளும் கல்லீரல் போன்ற உறுப்புகளையும் கழிவுகளை உடம்பிலிருந்து அகற்றும் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளையும் முக்கியமாக பாதிக்கின்றன. உதாரணம் குடல் புண், கல்லீரல் வீக்கம், சிறுநீரக செயலிழப்பு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். இதுமட்டுமன்று அதிக வீரியம் கொண்ட ஆண்டிபயாட்டிக், உடனடி வலி நிவாரணி போன்ற மருந்துகள் அவை பரவும் ஒவ்வொரு உறுப்புகளையும் கடுமையாக பாதிக்கின்றன. அதனால் முடி உதிர்தல், வாய்ப்புண்கள், சிறு குடலில் உறிஞ்சுத்தன்மை மாறுபாடு போன்றவை ஏற்படுகின்றன. இப்போது பேலியேட்டிவ் எனப்படும் கடுமை தணிவு முறை பற்றி பார்ப்போம். நோய் முற்றிய நிலையில் நோய்க்குறிகளை மட்டும் தணிக்க அலோபதி மருத்துவம் உடனடியாக பலன் தரவல்லது. ஆனால் எதிர்மறை விளைவுகளின் காரணமாக அதனுடைய பயன்பாடு மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் கையாளப்பட வேண்டியிருக்கிறது. இதனால் பல எதிர்விளைவுகள் ஏற்படலாம். இந்த எதிர்மறை விளைவுகள் கணிக்கத்தக்கவை மற்றும் கணிக்கப்பட முடியாதவை என 2 வகையாக பிரிக்கலாம். இந்த விளைவுகள் நோயாளியின் வயது, பிற உறுப்புகளின் இயக்க ஆற்றல் அல்லது குறைபாடுகள், உட்கொள்ளும் பிற மருந்துகள் அளவு போன்றவற்றை பொறுத்து அமைகின்றன. குறைந்த அளவில்
உடலில் இருக்கும்போது மருந்தாகச் செயல்படும் பல மருந்துகள் அதிக அளவில் நஞ்சாகச் செயல்படுகின்றன. உதாரணமாக பாராசிட்டமால் என்ற மருந்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது கேடு விளைவிக்கலாம். நீண்ட காலம் உபயோகிக்கும் போது அலோபதி மருந்துகள் பல உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே தவிர்க்க முடியாத சூழல் மற்றும் மருத்துவரின் அறிவுரை தவிர மற்ற அனாவசியமான சூழல்களில் நீண்ட காலமோ அடிக்கடியோ மருந்துகளை உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. அனைத்து அலோபதி மருந்துகளும் கெமிக்கல் எனப்படும் ரசாயனப் பொருட்களே. அனைத்து அலோபதி மருந்துகளும் செயற்கையாக தயாரிக்கப்பட்டவையே. நமது உடம்பிலுள்ள அனைத்து செல்களிலும் ஆங்கில மருந்துகள் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியவை. அதனால் சாதாரண தலைவலிக்கு தரப்படுகின்ற வலி மாத்திரை கூட மூளை, இதயம், வயிறு, லிவர், கிட்னி போன்றவற்றில் கூடி ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி பக்க விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடியவை. அதுமட்டும் இல்லாது பிற அடிக்ஷன் எனப்படும் மருந்து சார்ந்து இருக்கின்ற தன்மையை உருவாக்கக்கூடியவை. அதனால் சாதாரண தலைவலிக்கு தரப்படுகின்ற வலி மாத்திரை கூட மூளை, இதயம், வயிறு, லிவர், கிட்னி போன்றவற்றில் கூடி ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி பக்க விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடியவை. அதுமட்டும் இல்லாது பிற அடிக்ஷன் எனப்படும் மருந்து சார்ந்து இருக்கின்ற தன்மையை உருவாக்கக்கூடியவை. ஆலோபதி மருந்துகள் பொதுவாக நோயின் வீரியத்தை மட்டுமே குறைக்கிறது. பெரும்பாலான ஆங்கில மருந்துகள் நோயை குணப்படுத்துவதில்லை. இத்தனை குறைபாடுகள் அலோபதி மருத்துவத்தில் இருந்தாலும் கூட அவசர சிகிச்சைகளான விபத்து மற்றும் அதிக இரத்த இழப்பு, மகப்பேறு, மாரடைப்பு, மூளைக்கட்டி போன்றவற்றிற்கு இதை விடுத்து சிறந்த சிகிச்சை முறைகள் கிடையாது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால் எது அலோபதி மருத்துவத்தில் சிறந்ததாக உள்ளதோ அதை மட்டும் பயன்படுத்துவோம். உடலை டாக்டரிடம் கொடுத்துவிட்டு அவர் பார்த்துக் கொள்வார் என்று எண்ணம் இருக்கும் வரை நோய் நம் நிழலாக இருந்து கொண்டே இருக்கும். எனவே யோகாசனமும் தியான பயிற்சியும் உணவு கட்டுப்பாடுடன் கூடிய உடற்பயிற்சியும் செய்து வந்தால், எளிமையான வீட்டு வைத்திய முறைகளை கடைபிடித்தால், ஆங்கில மருந்துகள் உபயோகித்து உடல் நலம் வீணாவதை தடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.